ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். வருகின்ற 9ஆம் தேதி கூடுகிறது திமுக பொதுக்குழு. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளரை தேர்ந்தெடுக்க பொதுக்குழு கூடுவதாக துரைமுருகன் அறிவிப்பு. பதிவுத்துறையில் போலியான ஆவணப்பதிவுகளை ரத்து செய்யும் நடைமுறை அமல். புதிய நடைமுறையை அறிமுகம் செய்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு தடை விதித்தது ஒன்றிய அரசு. அடுத்த 5 ஆண்டுகள் தடை தொடரும் என உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா சட்டவிரோதமான அமைப்பு என்று ஒன்றிய அரசு அறிவிப்பு. பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புடன் தொடர்புடைய 8 இயக்கங்களுக்கும் தடை. ஒன்றிய அரசின் தடை உத்தரவை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு அறிவிப்பு. பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை போல RSS அமைப்பையும் தடை செய்ய வேண்டும். ஒன்றிய அரசிற்கு கேரள காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. ரேஷன் கடைகளில் 4000 விற்பனையாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு உத்தரவு. விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும் பெறப்படும் எனவும் கட்டுப்பாடு. வரத்து குறைந்ததால் தொடர்ந்து உச்சத்தில் கேரட் விலை. கிலோ 140 ரூபாயை தாண்டியதால் இல்லத்தரசிகள் கவலை. பொன்னியின் செல்வன் படத்திற்கு நாடு முழுவதும் வரவேற்பு. நடிகர்கள் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா உள்ளிட்டோர் பெருமிதம். குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்கான அலங்கார ஊர்திகளின் மாதிரிகளை அனுப்ப உத்தரவு. வருகின்ற 30ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தல். புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்க மின்வாரிய ஊழியர்கள் எதிர்ப்பு. காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியதால் மின் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து. சென்னையில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ரவுடியை கைது செய்தது போலீஸ். காவலரை வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்றதால் காவல்துறை நடவடிக்கை. திருவள்ளூர் அருகே மாடு மேய்க்க சென்ற சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை. மன உளைச்சலில் தீக்குளித்து தற்கொலைக்க முயன்ற சிறுமிக்கு தொடர் சிகிச்சை. கேரளாவில் 18வது நாளாக ராகுல் காந்தி நடைபயணம். ராகுலை சந்தித்த உற்சாகத்தில் சிறுமி ஆனந்த கண்ணீர். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு சரிவு. 81.93 காசுகளாக சரிந்து வர்த்தகம் தொடங்கியது. உத்தராகண்ட் மாநிலத்தில் 500 ரூபாய் செலுத்தினால் ஓர் இரவு விருந்தினராக தங்கலாம் என அறிவிப்பு. கைதிகளுக்காக உணவு, உடைகள் வழங்கப்படும் எனவும் தகவல். வாரிசு படப்பிடிப்பு தளத்தில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் விஜய். ரசிகர்களை பார்த்து கையசைத்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரல். சிறுத்தைகள் வேட்டையாடப்படுவதை தடுக்க களம் இறங்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்கள்.
ஹரியானாவில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு மையத்தில் நாய்களுக்கு பயிற்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.